வணக்கம். இந்த வீடியோல முத்தாரம்மனுடைய வரலாறை பார்க்கலாம். ஐயோ இல்ல, தப்பு தப்பு, முத்தாரம்மனுடைய வரலாறுகளை பார்க்கலாம் வாங்க. என்னது வரலாறுகளா? ஒரு அம்மனுக்கு என்ன ரெண்டு மூணு வரலாறா இருக்க போகுதுன்னு கேட்டா, ரெண்டு மூணா? இந்த முத்தாரம்மனுக்கு அஞ்சாறு வரலாறு, ஏன் பத்து பதினஞ்சு வரலாறு கூட இருக்கு. ஏய் என்னையா சொல்ற? ஒருவேளை பிறந்த வரலாறு, வளர்ந்த வரலாறு, கோயில் வாங்கின வரலாறு, இப்படி தனித்தனியா நிறைய வரலாறு இருக்கான்னு கேட்டா, அதெல்லாம் இல்லை. முத்தாரம்ம பிறந்து வந்ததுக்கே, அவங்க அவதாரம் எடுத்து வந்ததுக்கே கொல்லப்பட்ட கதைகள் சொல்லப்படுது. சரி, ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த மனுஷங்களோட வரலாறையே நாலு பேர் நாலு விதமாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்போ பிறந்தானே கணக்கு சொல்ல முடியாத நம்ம முத்தாரம்மனுடைய கதையில் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு காலப்போக்கில் மாற்றி சொல்லியிருப்பாங்கன்னு மனசை தேத்திக்கலாம்னு நினச்சிங்கன்னா, அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்லாம் கிடையாது, ஒரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் சம்பந்தமே இல்லாமல் பல கதைகள் சொல்லப்படுது. இந்த எல்லா கதைகளுமே இன்னைக்கு நேத்திக்கின்னு சொல்லப்படக்கூடிய கதைகளே கிடையாது, காலங்காலமாக சொல்லப்பட்டு வரக்கூடிய கதைகள். நிறைய பேர் முத்தாரம்மனுடைய உண்மையான கதையை சொல்ல போகிறேன், மறைக்கப்பட்ட உண்மை வரலாறுன்னு சொல்ல போகிறேன்னு சொல்லி தான் வீடியோ டைட்டில் போட்டிருப்பாங்க. ஆனால் எது உண்மை எது பொய்ன்னு முடிவு பண்ணுறதுக்கு நம்ம யாருக்குமே அருகதையே கிடையாது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி முத்தாரம்மனை முழுசாக புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அறிவும் கிடையாது. ஏதோ என் பார்வையில் பட்ட, என் காதில் கேட்ட அவளோட கதைகளை, டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸை இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் முன்னாலேயே கேட்டு தெரிஞ்சிருந்த முத்தாரம்மனுடைய கதைகள் கேட்டுட்டு இதெல்லாம் தப்பான கதைன்னு நினச்சிருப்பீங்க, அப்படிப்பட்ட கதைகள் இதுவரைக்கும் நீங்கள் கேட்காமலே கூட இருந்திருப்பீங்க. இப்படி பரவலாக சொல்லப்படக்கூடிய ஒரு நாலு வெர்ஷன் ஸ்டோரிஸை இப்போ பார்க்கலாம். இந்த நாலு கதையில் குலசை முத்தாரம்மனுடைய கதை உண்மையாகவே எதுவாக இருக்கலாம்னு உங்கள் மனசுக்கு தோணுதோ அதை இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முதல் கதை, அகத்தியர் வரமுனி வெர்ஷன் ஸ்டோரி. இந்த கதையை தான் முத்தாரம்மனுடைய வரலாறுன்னு நம்மள நிறைய பேர் நிறைய தடவை கேட்டிருப்போம். அது ஏன் இருக்கிற எல்லா கதைகள்லையும் இந்த கதை ரொம்ப ஃபேமஸான கதைன்னு சொன்னால், இது குலசை முத்தாரம்மன் கோவில் தல வரலாறு புஸ்தகத்துலையும் கோயில் சுவர்களில் படங்களாகவும் வரையப்பட்டிருக்கிற கதை. ஸோ மேக்சிமம் ஆளுங்க இதுதான் ஒரிஜினல் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, முன்னால காலத்துல அதிக சக்திகளும் அதே அளவுக்கு ஆணவமும் பிடிச்சிருந்த வரமுனின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவர் இருந்தாப்ல. அவரு எத்தம்பெரிய ஆளா வேணாலும் இருக்கட்டும், ஆனா சிவபெருமான் கூட டைரக்ட் டீலிங் வச்சிருக்கிற, சிவபெருமானுடைய ஆணையை ஏத்துக்கிட்டு கைலாசத்திலிருந்து இங்க தெக்க பொதிக மலைக்கு வந்து சேர்ந்திருக்கிற முனிவனுக்கெல்லாம் முனிவனா இருக்கிற அகத்திய முனிவர் இவர் இருக்கிற பக்கமா வாராப்பிளைனா, இந்த வரமுனி என்ன செஞ்சிருக்கணும், பெருமானே வாங்க வாங்க என்ன இந்த பக்கம்னு அவரை போய் வணங்கி நின்றுக்கணும். அட வணங்கலைனா கூட பரவாயில்ல, போய் பேசலைனா கூட பரவாயில்ல, லைட்டாக அவரை பார்த்து ஒரு சிரிப்பாவது சிரிச்சிருக்கலாம், இல்லை அதுவும் முடிக்கலையா சிவனே நீ ஒரு பாட்டுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டுப்புட்டு என்னை மிஞ்சினதுக்கு வேற ஆளே கிடையாதுங்கிற மமதையில் அகத்தியரை உதாசீனப்படுத்திடுறாரு. நம்மாலு அகத்திய முனிவர் கொஞ்சம் ஒசரம் வேற கம்மியாக இருப்பாப்ல, அதனால குள்ள முனின்னு சொல்லி அவரை பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இந்த வரமுனி. விடுவார அகத்தியரு, போட்டார் ஒரு சாபத்தை, போ எருமத்தலையோடையும் மனுஷ உடம்போடையும் சுத்தி திரி, உன்னோட கதை முடிகிறதுக்கு ஒரு காலம் வரும், அப்ப வரைக்கும் இந்த சாபத்தோடையே சுத்தி திரின்னு சொல்லிட்டு அகத்திய முனிவர் கிளம்பி போயிடுறாரு. ஆஹா, தெரியாம தப்பு பண்ணி இப்படி வாங்கி கட்டிக்கிட்டமே, இனிமேலாவது ஒழுக்கமா இருக்கணும்னு இந்த மாட்டுத்தலை வாங்கின வரமுனிவர் நினைச்சாரான்னு கேட்டா, இல்ல, வாங்கி வச்சிருந்த அந்த மாட்டுத்தலைய வச்சுக்கிட்டு திரும்ப தவம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. கொல்லப்பட்ட வரங்களை வாங்கி குமிக்கிறாரு. முனிவரா இருந்த இந்த வரமுனி அரக்கனா மாறுறாரு, மாட்டுத்தலைய மண்டையில வச்சிருந்த மகிஷாசுரனா மாறுறாரு. பூலோகம் மேலோகம் கீழோகம் பூராத்தையும் ஆட்டி படைக்கிறாரு. பொம்பளை கையால தான் சாவேன்னு திமுறா ஒரு வரத்தை வேற வாங்கி வச்சிருக்காரு. நம்மளை கொல்றதுக்கு ஆம்பளைகளே கிடையாது, பொண்ணு எங்க இருந்து வரப்போகுது நம்மளை கொல்ல போகுதுன்னு சொல்லிட்டு கொடுமைக்கு மேல கொடுமைகளை பண்ண ஆரம்பிக்கிறாரு. தேவர்களை பூரா விரட்டி விட்டுறாரு, இந்திரலோகத்தை போய் பிடிச்சிக்கிறாரு. இப்படியே இவர் ஆட்டம் போடுறத பார்த்து தேவர்கள் எல்லாம் போய் சிவபெருமான் கிட்டையும் விஷ்ணு தேவர்கிட்டையும் கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு பெரிய வேள்வித்தீயை வளர்க்குறாங்க. அதுல அன்னை பார்வதியுடைய அம்சமா லலிதாம்பிகைன்னு ஒரு பச்சை குழந்தை பிறந்து வருது. பொதுவாகவே இந்த கதைகள்ல எல்லாம் குழந்தைங்க பிறந்து வந்தா 400 மேனியும் பொழுதொரு வண்ணமுமா குழந்தை வளர்ந்துச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க.
அது இந்த குழந்தை இந்த மேல்வீதியில பிறந்து வந்த இந்த லலிதாம்பிகைக்கு தான் அப்படியே பொருந்தும். இப்படி பிறந்து வந்த இந்த குழந்தை வெறும் 9 நாள்ல வளர்ந்து பெரிய பொண்ணாகி 10 நாள்ல சிங்கத்து மேல ஏறி போய் விஜயதசமி அன்னைக்கு மகிஷாசுரனை சூரசம்ஹாரம் பண்ணிடுறா. இதுதான் முத்தாரம்மன் கதைன்னு குலசை கோயில்ல சொல்லப்படக்கூடிய கதை. நல்லா புரிஞ்சுக்கணும், இது முத்தாரம்மன் பிறந்து வந்த அவளுடைய அவதார கதையா சொல்லப்படுறது. கோயில் எப்படி குலசையில உருவாச்சுன்னு சொல்லப்படக்கூடிய கதை கிடையாது. அடுத்து படார்னு செகண்ட் ஸ்டோரிக்குள்ள போயிருவோம். முடிஞ்ச வரைக்கும் சார்ட்டா பார்ப்போம். இன்னும் 2-3 கதைகளை பார்த்துட்டோம்னாதான் எல்லா கதைகளையும் கம்பேர் பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். இந்த 2வது கதை முப்புராதியர் வெர்ஷன் ஸ்டோரின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த கதை எங்க நடக்குதுன்னா ஒரு 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டின்னு சொல்லி நம்ம கதைகள் பார்ப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி உண்மையிலேயே 7 கடல்களை தாண்டி மொதல் கடல் ஓர்கடல் ஆரம்பிச்சு கருங்கடல் மோர்கடல் தயிர்கடல் பார்க்கடல் நல்லதண்ணி கடல் பெருங்கடல் இப்படி 7 கடல்களுக்கு அப்பால ஒரு இருட்டடிச்சு போயிருந்த ஒரு காணகம் இருக்கு. அந்த காணகம் இருக்கக்கூடிய தீவுக்கு பேரு சம்புத்தீவுன்னு சொல்றாங்க. அந்த சம்புத்தீவுல பல வருஷ காலமாக ஒரு பாம்பு புத்துக்குள்ள ஒரு நாகம் இருந்திருக்கு. அந்த நாகம் பல வருஷ காலமா யாரையுமே தீண்டாம தன்னுடைய விஷத்தை கக்காமலே வச்சிருந்ததுனால அந்த விஷமெல்லாம் ஒண்ணு கூடி போய் ஒரு அமிர்த கலசத்தை அந்த நாகப்பாம்பு கக்குதுன்னு சொல்றாங்க. சில வருஷம் ஸ்டோரியில என்ன சொல்றாங்கன்னா அந்த பாம்பு கக்குனது அமிர்த கலசம்லாம் கிடையாது, அமிர்த கற்ப கலசம். அதாவது அத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருந்த அந்த விஷங்களை எல்லாம் ஒண்ணு திரட்டி ஒரு முட்டைய ஒரு பாம்பு முட்டைய அது கக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி விஷத்தாலேயே உருவாக்கப்பட்ட அந்த பாம்போட முட்டைக்கு பக்கத்துல யாருமே நெருங்க மாட்டாங்க. அந்த பாம்பும் அந்த இடத்த விட்டு நகண்டு போயிருது. இப்படி கதை போய்கிட்டு இருக்கும் போது அதே தீவுல வாழ்ந்துகிட்டு இருந்த சக்தி முனி அப்படிங்கிறவரு ஒரு மந்திரத்தை போட்டு இந்த பாம்பு முட்டை பொறிக்கும்படி ஆகட்டும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அவர் போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமாலாம் அந்த முட்டைக்குள்ள இருந்து அந்த பாம்புடைய விஷத்தால செய்யப்பட்ட அந்த முட்டைக்குள்ள இருந்து 7 அரைக்கி மாறு பிறந்து வராங்க. இந்த 7 அரைக்கு மாறும் பிறக்கிறாங்க வளர்றாங்க பெரிய மனுஷியாகிறாங்க. இன்னமும் தன்னந்தனியா அந்த இருட்டு காணகத்துக்குள்ளே சுத்திக்கிட்டுறாங்க. சரி, நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு நம்ம பிறந்த பிறப்புக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி 4 அரைக்கிங்க இனிமேல் இந்த பிறப்பு வேணாம் நான் ஆண்டவனோடய போய் சேர்ந்துறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வானலோகத்துக்கு போயிடுறாங்க. மீதி இருக்கிற 3 அரைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பிறந்த பிறப்புக்குன்னு நமக்கு ஏதாவது வாரிசு வேணும், அதனால இந்த பூமியில் சில காலம் தவம் பண்ணி கிடப்போம். ஆனால் வாரிசு வேணும்னா முதல்ல கல்யாணம் பண்ணணும், அப்போ தான் குழந்தை பிறக்கும். ஆனால் எந்த ஆம்பளை கூடையுமே சேராமல் ஆண்டவனாக பார்த்து அருட்பிரசாதமாக நமக்கு குழந்தை கொடுக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம், அப்போ சிவபெருமானை நோக்கி தவம் இருப்போம், அவர் தான் வந்து இந்த மாதிரியான ஸ்பெஷல் வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவர்னு சொல்லி இந்த 7 அரைக்கியில் 4 அரைக்கியை பறந்து போனதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற 3 அரைக்கிக இப்படி தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பலகாலமாக தவம் இருக்கிறாங்க. இந்த அரைக்கி மரம் சுற்றி புத்தெல்லாம் கட்டி போயிருது. ஆனாலும் சிவபெருமான் மனமிறங்கவே மாட்டேங்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பார்வதி தேவி, ஆண்டவா ஏன் இப்படி கல்லெஞ்சக்காரராக இருக்கீங்க, உங்களை நினச்சி அந்த 3 அரைக்கிய எவ்வளவு நாளாக தவம் இருக்காங்க, போய் அந்த வரத்தை கொடுத்துட்டு வந்துருங்க சாமின்னு சொல்லும்போது தேவி அந்த அரைக்கியை கேட்கறது சாதாரணமான வரம் கிடையாது, ஆம்பளையுடைய துணை இல்லாமல் ஒரு குழந்தை வேணும்னு கேட்குறாங்க. இப்படி இந்த அரக்கிகளுக்கு நான் இன்னைக்கு வரம் கொடுத்து பழக்கப்படுத்திட்டேன்னா அதுக்கு பிறகு இந்த பூலோகத்தில் எல்லாரும் இப்படி எனக்கு குழந்தை வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, அதனால அது சரிப்பட்டு வராது தாயின்னு சொல்லிடுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு பார்வதி தேவி அப்ப இவங்க நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு வேற வழியே இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஒரு வழி இருக்கு, சக்தி முனின்னு சொல்லிட்டு அந்த தீவுலயே ஒரு முனிவர் சுத்திக்கிட்டு இருக்காரு, அவருடைய மந்திரத்தால அவருடைய சக்திகளால இவங்க கேட்ட மாதிரி குழந்தை வரத்தை அவர் கொடுத்துருவாருன்னு சொல்ல போக பார்வதி தேவி மனசு கேட்காம டப்புன்னு பூலோகத்துக்கு வந்து இந்த 3 அரக்கிகளையும் எழுப்பி இம்மா இதுக்கு மேல நீங்க சிவபெருமான நோக்கி தவம் பண்ணாதீங்க, அவர் உங்களுக்கு வரம் கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு, நீங்க சிவபெருமான விட்டு புட்டு சக்தி முனியை தேடி போங்க, அவருடைய மந்திர சக்தியால குழந்தை வெத்துக்குங்கன்னு சொல்லிட்டு பார்வதி தேவி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறமா இம்புட்டு நாளா சிவபெருமான நோக்கி பண்ணின தவம் பூரா வேஸ்டா போச்சுன்னு சொல்லி இந்த 3 அரக்கிகளும் போய் சக்தி முனிவரை பாக்குறாங்க. சாமி எங்களுக்கு நீங்க தான் குழந்தை வரம் கொடுக்கணும்னு கேட்கும்போது சரிம அரக்கிகளா உங்களுக்கு நான் குழந்தை வரம் தாரேன், அது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஆனா காட்டுக்குள்ள தனியா சுத்திக்கிட்டு இருக்கிற முனிவர் நானு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பல காலம் ஆகி போச்சு, எனக்கு நல்லா ஒரு விருந்து வைங்க தாய்களா, அதை சாப்பிட்டு புட்டு உங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அதனால இந்த 3 அரக்கிகளும் நல்லா விருந்து சமைச்சு பரிமாறி இந்த சக்தி முனிவருடைய பசியை அடக்கி விட்டுறாங்க.
அதுக்கப்புறமா சக்தி முனிவர் ஒரு வேள்வித்தியை வளர்த்து அதில இருந்து இந்த மூன்று அரக்கிகளுக்கும் மூணு குழந்தைகளை கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்ப இந்த மூணு அரக்கிகளுக்கும் மூணு ஆம்பளை பசங்க பிறந்து வராங்க. இந்த ஆம்பளை பயிர்களை பார்த்த உடனே இந்த அரக்கிகளுக்கு பிடிக்காம போயிடுது. அதாவது ஏற்கனவே இவங்க தனியா வாழணும்னு நினைச்சாங்க, குழந்தை பிறந்தா கூட ஆம்பளையுடைய நிழலே அவங்க மேல படாம குழந்தை பிறக்கணும்னு நினைச்சாங்க. இப்படி பிறந்து வந்த குழந்தைய ஆம்பளை பயலா இருக்கிறதுனால இந்த குழந்தைய மேல அவங்களுக்கு விருப்பம் இல்லாம அனாவைய அந்த காட்டுக்குள்ள அந்த குழந்தைகளை விட்டு போட்டு அவங்க வேற இடம் போய் சேர்ந்துறாங்க. இப்போ இந்த குழந்தைகள் எல்லாம் அனாதையா சுத்திக்கிட்டு இருக்கா. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இதே சம்புத்தீவுக்குள்ள இந்த சக்தி முனிவர் இருக்காரு. இவர் சும்மா இல்லாம ஒரு 12 வருஷங்கள் கடுமையான ஒரு தவத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி 12 வருஷங்களை தாண்டியும் இந்த தவம் நீடிச்சுக்கிட்டே இருக்கும்போது 13வது வருஷத்துல இவர் செய்யக்கூடிய இந்த மிகப்பெரிய யாகத்தால அதுல இருந்து கிளம்பி வந்த புகையானது வானலோகத்துக்கே போய் சேர்ந்துருச்சு. அங்க தேவலோகத்துல இருக்கிறவங்களே இந்த புகை மூட்டம் சூழ்ந்து போய் கண்ணு முன்னு தெரியாம ஒருத்தர் இன்னொருத்தர் மேல இடிக்கக்கூடிய நிலைமை, எல்லாரும் கஷ்டப்படக்கூடிய நிலைமை வந்துருச்சு. சரி, இந்த சக்தி முனிவர் இருக்காரு, ரொம்ப விடாப்புடியான ஆளு, இவர் எதை நினைக்கிறாரோ அதை சாதிச்சே தீருவாரு, அது வரைக்கும் இந்த யாகத்தை முடிக்கவே மாட்டாரு. அதனால பார்வதி தேவி நீ கொஞ்சம் போய் அவரை என்னன்னு கேட்டு அந்த யாகத்தை கொஞ்சம் அமர்த்திட்டு வந்திருமான் அதோட இந்த யாகத்துல இருந்து கிளம்பிக்கிட்டு இருந்த அந்த புகையானது அணைஞ்சு போச்சுன்னு சொல்லப்படுது. ஆனா இதுல ஒரு அதிசயம் என்னன்னா, இப்படி தன்னுடைய வியர்வையை அந்த முகத்துல இருந்த அந்த வியர்வை முத்துக்களை பார்வதி தேவி தொடர்ச்சி எரிஞ்சதுனால அந்த வியர்வையில இருந்து ஒரு அம்மன் பிறந்துவாரா. இப்படி முத்திலிருந்து பிறந்து வந்தவதான் முத்தாரம்மான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பார்வதி தேவி இந்த முத்தாரம்மனை கைலாசத்துக்கு கூட்டு போறாங்க. கைலாசத்திலிருந்து பல வகையான வரங்களை வாங்கிக்கிட்டு திரும்ப பூமிக்கு ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த முத்தாரம்மா திரும்ப அனுப்பப்படுறாங்க. அது என்ன காரியம்னு பார்த்தா, இந்த காட்டுக்குள்ள மூணு பயங்கர அனாதையா சுத்திக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்போம், அவங்களுக்கு அம்மாவா இருப்போம்னு சொல்லிட்டு முத்தாரம்மா வர்றான். முத்தாரம்மா வந்ததுக்கு அப்புறமா அனாதையா இருந்த இந்த மூணு பயங்களும் அம்மா கிட்ட நிறைய வரங்களை வாங்கிக்கிட்டு அவ இருக்கிற தைரியத்தினால இன்னும் ஏகப்பட்ட கெட்ட விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் முத்தாரம்மா கிட்டே வளர்ந்தாலும் அவங்க அரக்கிகளுடைய மகன்களாக பரப்படுத்துவீங்க. அந்த குணம் மண்டைக்குள்ள இருக்கும்ல, முப்புறத்துல ஒரு மிகப்பெரிய கோட்டையை கட்டி அதுக்குள்ள அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோட்டையை விட்டு வெளியே வந்தா கண்டிப்பா அவங்க சோழி முடிஞ்சு போயிரும் சொல்லிட்டு ஏற்கனவே ஜோசியத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனால கோட்டைக்குள்ளேயே பாதுகாப்பா இருந்து வராங்க. இவங்க அப்பப்ப அடுத்த மக்க மனசருக்கும் இந்த தேவர்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய கொடுமைகளை பார்த்து சிவபெருமான் இவங்களை போய் தண்டிச்சிடலாம்னு பார்த்தா இவங்களுக்கு துணைக்கு முத்தாரம்மே உட்காந்துருக்கா. அதனால முத்தாரம்மனை ஒரு 8 கைலாசம் வரைக்கும் வந்து பார்த்துட்டு போவான்னு சொல்லி சிவபெருமான் டைவர்ட் பண்ணிட்டு அந்த நேரமா பார்த்து அவர் பூமிக்கு வந்து இந்த மூணு அரக்க பழங்களையும் போட்டு தள்ளிடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட முத்தாரம்மா என்ன செய்யறாங்க, ஐயையோ என்னுடைய வாரிசுகள் இப்படி கோட்டை கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, அதை பூரா கொண்டு ஒழிச்சு விட்டீங்களே, எனக்கு சொத்து வேணாம் சொக வேணாம் ஒண்ணு வேணாம், செத்து போனா என் பிள்ளைகளை பூரா மறுபடியும் எழுந்து இந்த பூமியில மனுஷங்களா உருவாக்கக்கூடிய அந்த வரம் மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு செத்து போனா இந்த மூணு பேரையும் மறுபடியும் உயிரோட எழுப்புறா வீரபுத்திர வீரபைரவ வைரவநாதங்கிற பேர்ல அந்த மூணு அரக்கர்களும் அதுக்கப்புறமா நல்லவர்களா மாறி சாமிகளா மாறி போனாங்கன்னு ஒரு கதை சொல்றாங்க. இதுதான் 2வது வருஷம் ஸ்டோரி. இந்த 2வது கதைக்கும் மொத கதைக்குமே கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம ரெண்டுமே வேற வேற கதைகளா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்து வாங்க அப்படியே 3வது வருஷம் ஸ்டோரியை பார்த்துருவோம். இந்த 3வது கதைய அட்டகாளி கதைன்னு சொல்லுவாங்க, அதாவது அஷ்டகாளிகள் கதை. ஒரு நாகக்கண்ணி வயிற்றுல இருந்து 8 காளிமார்கள் எப்படி பிறந்து வராங்க, அதுல ஒருத்தியா எப்படி முத்தாரம்மா பிறக்கிறாங்க அப்படிங்கிற கதையை பார்த்துருவாங்க. இந்த கதை நடக்கிறதுக்கு காரணமா இருந்தது ஒரு அரக்கர் குலத்து பெண். அந்த பொண்ணோட பேரு தானாவதி. பிரம்மதேவனை நோக்கி இந்த அரக்கி பொண்ணு கடுமையா தவம் இருந்து வர வாங்கி ஒரு ஆம்பளை பையனை பெத்தெடுக்கிறா. அப்படி பிறந்த அந்த பையன் எரும மாட்டு தலையோட பிறக்கிறான், அவன் தான் மகிஷாசுரன். அவனும் அவங்க அம்மாவை போலவே முரட்டுத்தனமா தவம் இருக்க ஆரம்பிக்கிறான். சிவபெருமான் கிட்ட எக்கச்சக்கமான வரங்களை வாங்கிக்கிறான். அப்புறம் மைசூர்ல போய் மைசூர் மலை மேல ஆட்சி பண்ணிக்கிட்டு வாரான். வரம் நிறைய வாங்கின திமுறில் இல்லாத அட்டூழியத்தை பூரா பண்ணுறான். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தொல்லை கொடுக்குறான். இந்த கதையிலையும் வரம் வாங்கின மகிஷாசுரன் பொண்ணு கையால் தான் சாவேன், அதுவும் ஆணுக்கும் பொண்ணுக்கும் பிறக்காத ஒரு அதிசயமான பொண்ணு கையில் தான் சாவேன்னு வரம் வாங்கியிருக்கான்.
இப்படி கதை போகும்போது கைலாசத்துல அம்மைக்கும் அப்பனுக்கும் ஒரு சண்டை வந்துருது. இந்த சண்டையின் காரணமாக சாபத்தை போட்டு பூமிக்கு போய் 8 மானிட பெண்களாக அஷ்டகாலிகளா புறப்படுத்துவா பார்வதின்னு சிவபெருமான் சாபம் போட்டுறாரு. பார்வதி அம்மா, அதெல்லாம் நான் பூமிக்கு போய் மனுஷியா பிறக்க மாட்டேன்னு சொல்ல போக, சிவபெருமான் படார்னு அவருடைய நெத்திக்கண்ணை திறந்து பார்வதி தேவியை எரிச்சு, எரிஞ்சு போன பார்வதியுடைய உடம்ப 8 பிண்டங்களா பிடிச்சு எடுத்துக்கிட்டு ரொம்ப காலமா பிள்ளை வேணும்னு தவங்கிடக்கிற ஒரு நாகக்கண்ணியுடைய இடத்துக்கு, பாதாள லோகத்துக்கு போறாரு. அந்த நாகக்கண்ணி கிட்ட பார்வதி தேவியுடைய 8 பிண்டமா புடிச்சு வச்சிருந்த அந்த உடம்ப சாப்பாடா கொடுத்துடுறாரு. அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அந்த நாகக்கண்ணி 8 முட்டைகளை போட்டு அந்த முட்டைகளை அடகாத்து அதுல இருந்து 8 காளிமார்களை பெத்தெடுக்குது. முதல்ல பிறந்தது முத்தாரம்மா, அடுத்து பத்ரகாளி வீரமனோகரி, அப்புறமா முப்பிடாதி, உலகளந்தால், அரியனாச்சி, செண்பகவல்லியம்மான்னு சொல்லக்கூடிய வடக்கு வாசல் செல்வி, சந்தனமாரி, காந்தாரி, இப்படி 8 காளிகளும் பிறந்து வந்துடுறாங்க. இவங்க 8 பேரும் நாகலோகத்திலேயே வளர்ந்து வராங்க. காலங்கள் உருண்டோடுது, எல்லாரும் பெரிய மனுஷியாகிறாங்க. அப்புறம் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அவங்களுடைய பிறப்போட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு மைசூருக்கு கிளம்பி போய் மகிஷாசுரனை கொல்றாங்க. இது 3வது ஸ்டோரி. இந்த கதையை ரொம்பவே சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இதோட டீடைல்டு வெர்ஷன் ஸ்டோரி நம்ம சேனல்ல இருக்கு, அதோட லிங்க் இப்ப டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அடுத்து டக்குன்னு 4வது கதைக்குள்ள போவோம். இந்த கதைப்படி பாண்டியர் குலத்துல இளவரசியா உதிச்சு வந்த மீனாட்சி அம்மா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அரசர்களையும் ஜெயிச்சு முடிச்சுட்டு அடுத்து ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கைலாசத்துக்கு போய் சிவபெருமான் கூட சண்டைக்கு போறாங்க. அங்க போய் சிவபெருமான பார்த்த மாத்திரத்துல காதல் பண்ணி கசிந்துருகி அவரையே மதுரைக்கு கூட்டியாந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண கையோட புருஷனையும் கூட்டிக்கிட்டு தென்னாடு, இந்த பாண்டிய தேசம் பூரா மக்களை போய் பார்த்து அவங்க கஷ்டங்களை எல்லாம் கேட்டு தீர்த்து வருவோம்னு சொல்லி மீனாட்சி அம்மா கிளம்பி வராங்க. இப்படி கிளம்பி வந்த இவங்க ரெண்டு பேரும் குலசேகர பட்டணத்துக்கு வரும்போது இங்க ஆழி பேரலையில ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் தண்ணிக்குள்ள படகுல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவங்கள காப்பாத்தி விடுறாங்க இந்த மீனாட்சி அம்மா. இப்படி எங்களை காப்பாத்துற மாதிரி இந்த ஊரையே காப்பாத்த உங்களுடைய கணவனோடு இங்கேயே தங்குங்கம்மான்னு சொல்லிட்டு இந்த காப்பாற்றப்பட்ட தம்பதி கேட்க போக முத்தாரம்மனா வடிவம் எடுத்து ஞானமூர்த்தீஸ்வரரோடு இங்கேயே தங்கிட்டாங்க. இப்படி ஒரு கதை சொல்றாங்க. இது 4வது கதை. இது வரைக்கும் இந்த 4 கதைகளை பார்த்துட்டோம். இன்னும் ஏற்கனவே சொன்ன அந்த 8 முட்டைகள்ல பிறந்து வந்த அஷ்டகாலி கதையில சில மாற்றங்களோடையும், முப்புராதியர் வெர்ஷன் ஸ்டோரியில சில மாற்றங்களோடையும், பூமியில முத்தாரம்மா இறங்கி வந்து காசியிலிருந்து நடந்து கங்கையில குளிச்சு குத்தாலத்துக்கு வந்து அப்புறம் திருநெல்வேலியில கோயில் வாங்கின முத்தாரம்மன் கதை, இப்படி எக்கச்சக்கமா முத்தாரம்மன் கதைகள் போய்கிட்டே இருக்குது. சரி, இவ்வளவு நேரம் இத்தனை வெர்ஷன் ஸ்டோரிஸ் கேட்டமே இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் வேணாமா? எது சரி எது உண்மையான கதைன்னு இந்த உலகத்துல ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. சாமியா பார்த்து நமக்கு சொன்னா தான் உண்டு. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், எதுக்காக இந்த அம்மாவுக்கு இவ்வளவு வெர்ஷன் ஸ்டோரி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிறணும், இந்த முத்தாரம்மா என்னதான் பார்வதி தேவியுடைய அம்சம்னு நம்ம சொன்னாலும் இந்த மக்கள் எல்லாரும், இந்த தென்னாட்டு மக்கள் எல்லாரும் அவளை ஒரு குலசாமி மாதிரி பார்க்குறாங்க. இந்த முத்தாரம்மா பிறந்ததுக்காக வேதங்களிலும் புராணங்களிலும் தெளிவாக சொல்லப்பட்ட கதைன்னு ஒண்ணுமே இல்லை. அதனால காலங்காலமா நிறைய புலவர்கள் வில்லடி பாட்டுகள்ல பல்வேறு காலத்துல பல்வேறு கதைகளை அவங்களுடைய கற்பனைகளை சேர்த்தும் அவங்களுடைய முன்னோர்கள் சொன்ன வாய்மொழி கதைகளை கேட்டும் நிறைய வில்லுப்பாட்டுகளை வடிச்சு வச்சுட்டாங்க. அப்படின்னா வில்லுப்பாட்டு தான் நிறைய கதைகளை உருவாக்கி விடுதா? அதுதான் தப்பான கதைகளை பரப்பி விட்டுருச்சான்னு கேட்டா, ஐயோ, வில்லுப்பாட்டுக்கு மட்டும் இல்லைன்னா எது சரி எது தப்புன்னு நமக்கு தெரியாம கூட போயிருக்கோம். வில்லுப்பாட்டு இல்லைன்னா எத்தனையோ சாமிகளோட கதைகள் இன்னைக்கெல்லாம் நம்ம தலைமுறைக்கு கிடைக்காமலே போயிருக்கோம். யாருக்கு தெரியும், ஒருவேளை வில்லுப்பாட்டுல சொல்லப்படக்கூடிய கதைகள்ல ஒண்ணுதான் சரியான கதைன்னு கூட இருந்திருக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டா, இந்த அஷ்டகாலிகளுடைய கதையானது வில்லுப்பாட்டுல தான் சொல்லி வராங்க. ஆனா அதே கோவிலுடைய தல வரலாற சொல்லக்கூடிய புஸ்தகத்துல வில்லுப்பாட்டுல மட்டுமே சொல்லப்படக்கூடிய இந்த 8 காளிமார்களை பத்தியும் சொல்லி வராங்க. ஆனா இவங்கெல்லாம் முத்தாரம்மனுடைய சகோதரிகள்னு சொல்லாம இந்த 8 காளிகளுடைய கோவில்களை பத்தி மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ வில்லுப்பாட்டு ஒருவேளை பொய்யா இருந்தா ஏன் கோவிலுடைய தல வரலாறுலையும் அதை பத்தின தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கணும்? எது எப்படியோ இப்ப நிறைய கதைகளை கேட்டுட்டோம், அதுல உங்க மனசுக்கு பிடிச்ச ஸ்டோரி என்ன, எது சரியா இருக்கலாம்னு உங்க மனசு சொல்லுதுன்னு
கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுபோக இந்த பூரா கதைகளையும் கேட்டுக்கிட்டு அந்த கதையில் அதை விட்டுட்டேன், இந்த கதையில் இதை சொல்லலை, முப்புராதிய தர்சன் ஸ்டோரியில் நந்திதேவர் வருவார், பிள்ளைகளை பூரா பாதுகாப்பார், தாருகாசுரன் மகன்கள் தாண்டா கோட்டை கட்டி வாழ்ந்தாங்க, அந்த கோட்டையை தான் சிவபெருமான் எரிச்சாரு, அந்த மூணு அனாதைகள் அந்த அரக்க குழந்தைகளுடைய கோட்டையை எரிக்கல, அட்டகாளி கதையில சொல்ற அம்மன் பேர்கள் பூராமே தப்பு, அட்டகாளிக நாகக்கண்ணி ஊத்துல இருந்து பிறக்கல, யாக குண்டத்துல இருந்து பிறந்து வந்தாங்க, மகிஷாசுரன் சிவபெருமான் கிட்ட எல்லாம் ஒண்ணும் போய் வரவாங்கல, பிரம்மதேவர்கிட்ட இருந்து தான் வரவாங்கண்ணா, மகிஷாசுர மர்த்தினி தான் மகிஷாசுரனை போய் கொன்னாங்க, இப்படி எக்கச்சக்கமா கமெண்ட்ஸ் பண்ணுங்க வேணாங்கள. ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கவே தான் செய்யுது. அதனால நீங்க ஏதாவது ஒரே ஒரு கதையை மட்டும் கெட்டியா புடிச்சுக்கிட்டோ, வேதத்துல சொல்லுது, புராணத்துல இப்படிப்பட்ட தகவல்கள் சொல்லுதுன்னு சொல்லிட்டு அதை மட்டுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த கதையை பார்க்காதீங்க. நம்ம என்னதான் அப்படி நினைச்சுக்கிட்டாலும் காலங்காலமா அடிக்கிற வெள்ளடி பாட்டெல்லாம் பொய்யாகி போயிடாது, இன்னமும் புஸ்தகத்துக்கே வராத ஓலைச்சுவடிகள் எல்லாம் பொய்யாகி போயிடாது, வாய்ப்பாட்டுகள் எல்லாம் பொய்யாகி போயிடாது. இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒரு ஓவர்வியூ, எப்படி இந்த முத்தாரம்மனுடைய வரலாறுகள் சொல்லப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள், அவ்வளவுதான். மறக்காம உங்க மனசுக்கு பிடிச்ச கதையை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்படி முத்தாரம்மன் அவதார கதைகளை பார்த்த மாதிரியே அவளோட கோவில் எப்படி குலசையில உருவாச்சு அப்படிங்கறதுலயும் நிறைய வெர்ஷன் ஸ்டோரி சொல்றாங்க. பாண்டிய மன்னன் கட்டின கோயிலுங்கிறாங்க, இல்ல சாதாரணமா இந்த ஊர்ல வாழ்ந்த ஒரு மனுஷன் கட்டின கோயிலுங்கிறாங்க, இல்ல சித்தர் பெருமான் கட்டின கோயிலுங்கிறாங்க, இப்படி நிறைய கதைகள் இந்த கோவில் எப்படி உருவாச்சுன்னு சொல்லப்படுது. அந்த வரலாறுகளையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோடைய கமெண்ட்ஸ்லயே சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச குலசாமிகள், உங்களுக்கு பிடிச்ச கோவில்களை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.